எட்டு தொகை நூல் பத்தில் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிட்டு பத்து பரிபால களித்தொகை அகநானூறு புறநானூறு என்னப்பா இதெல்லாம் வெறும் அகம்புறமாக மட்டும் இருக்கு இன்னும் வேணும் இந்தா பத்து பாட்டை வச்சுக்கோண்ணா முருகு பொருளாறு பானிரண்டு முல்லை பெருகு வல்லமதுரை காஞ்சி கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாளையோடு கடாத்தோடும் பத்தேண்ணா இந்தா பத்து பாட்டு வச்சுக்கோ பத்து பாட்டும் பத்தலப்பா ஆற்றுப்படை நூலாக இருக்கு பத்தலையா அறநூல் வேணுமா வாங்கிக்கோங்க நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி திருக்குறள் ஏழாதி திரிகடுகம் ஆசாரக்கோவை இத்தனை நூல்கள் உங்களுக்கு தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லா அறநூல்கள் இல்லப்பா இன்னும் வேணும் இன்னும் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சின்னாமணி வலையாபதி குண்டலகேசி ஐம் பெரும் காப்பியங்கள் ஐயோ ரொம்ப பெருசா இருக்கு வேண்டா இந்த யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயகுமார காவியம் நீலகேசி சூளாமணி ஐந்து சிறுங்காப்பியங்கள் வச்சுக்கோங்க இல்ல அதுவும் பத்தல தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இல்லை அதுவும் போதவில்லை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய பன்னீர் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அதுவும் பத்தல பன்னிரு திருமுறைகள் வைத்து கொடுங்க பன்னிரு திருமுறைகள் இருந்தாங்க வச்சுக்கோங்க இதுவும் பத்தாது

நீங்கள் எல்லா மதத்திற்கும் நூலை கொடுப்பதற்கு தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் இடமில்லை உலகத்திலேயே கிடையாது எல்லாவற்றிலும் கிருஷ்ண பிள்ளை என்ன சொல்வார் தெரியுமா ஏசு காவியத்தில் அவர் சொல்வார் மெய்யெல்லாம் விதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த இயேசுரான் இருக்கிறாரை சிலுவையில் அறைகிற போது அத்தனை பேரும் அவ்வளவு துன்பப்படுத்தியும் அத்தனை பேரும் அவ்வளவு துன்பப்படுத்தியும் அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவ்வளவு கேவலப்படுத்தியும் அவர் மீது எச்சில் உமிழ்ந்தும் சிலுவையிலே அறையப்பட்டும் முள் கிரீடங்களை தலையில் வைக்கும்போது கூட அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா முள் கிரீடத்தை வைப்பவனை பார்த்து சொன்னாராம் பார்த்து வைப்பா உன் கை போகுதுன்னு சொன்னாராம் ஏசுபிரான் பார்த்து வைப்பா உன் கை போகுதுன்னு சொன்னாராம் தான் கிறிஸ்தவர் சொல்லிக்கணும் வேற யாரும் கிறிஸ்தவர் சொல்லிக்க கூடாதுங்கிறார் நான் சொல்லலை கிருஷ்ண பிள்ளை சொல்றார் ரச்சனை யாத்திரிகத்துல என்ன சொல்றார் இப்படிப்பட்ட அடி தொழும்பர் மட்டுமே தான் கிறிஸ்தவர் என்று இயம்பும் தன்மை உடையவராம் என்று சொல்றார் நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிற தகுதி உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் இயேசுபுரானை போல இத்தனை துன்பம் செய்பவரை பார்த்து மன்னிக்கின்ற ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தால் மட்டுமே நீ இதை சொல்வதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறான் அப்ப இவ்வளவு ஞானமாக வேறு மதமாக இருந்தால் கூட எடுத்து தன் தோல் மீது வைத்து சொந்தம் கொண்டாடுகின்ற ஆற்றல் அந்த மெய்ப்பாடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் என் தமிழ்மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த தமிழ் மொழியில் மட்டும்தான் இத்தனை வேத கருத்துக்களும் இத்தனை ஞான கருத்துக்களும் கொண்டு வந்து நமக்குள்ளே குவிய வைத்திருக்கிறார்கள் நாம் ஆனால் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொலைக்காட்சி தான் ஒருத்த வந்து கேட்டான் பன்னெண்டு ம இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி பார்க்கணும் எத்தனை மணி நேரம் டிவி பார்க்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி தான் பார்க்கணும் எனக்கு அதுதான் ஆசை இருபத்தி நாலு மணி நேரம் டிவியை பார்க்கணும் ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது மாசத்துல முப்பது நாளும் எனக்கு டிவி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி பார்க்கணும் மாசத்துல முப்பது நாளும் டிவி பார்க்கணும் ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது எனக்கு டிவியை பார்க்கணும் ஆசையாக இருக்குது எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர் கண்ணு கிடக்கூடாது டாக்டர் சொன்னால் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு பாருன்னார் டிவியை ஆஃப் பண்ணிட்டு பார் நீ டிவியை பார்க்கணும் டிவியை பார்க்கணும் அப்புறம் கண்ணை எப்படி காப்பாற்ற முடியும் இப்போ ஒரு டாக்டர் கேட்குறார் இவன் சாப்பிட்றது என்ன நாட்டு மாட்டு பாலாக குடிக்கிறான் பேக்கெட் பாலாக குடிக்கிறான் சாப்பாடு எதை சாப்பிட்றான் ஏன்னா அன்னைக்கு ஜீரக சம்ப சம்பா அரிசி மாப்பிள்ளை சம்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டா தான் மாப்பிள்ளை முறுக்கோட இருப்பாங்க அதனால் அது பேர் மாப்பிள்ளை சம்பான்னு பேர் மாப்பிள்ளை சம்பா செம்ப செகப்பு அரிசி கைக்குத்தல் அரிசி அதை சாப்பிட்றோம் அரிசி எப்படி வேணுங்கிறோம் பாலிஷ் பண்ணி வெள்ளை விளையர்னு அரிசி கொஞ்சம் சாப்பாடு வெள்ளையா இல்லைனாலும் தும்ப பூ மாதிரி வெள்ளையாக அப்படியே பொல பொலன்னு இருந்தால் அதாம்மா சாப்பாடுங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இது பத்தாதுன்னு பீஷா பர்கர் இல்லையா கிரில்ல வேக வச்சதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாப்பிட்டு சரி குடிக்கிறதாவது நல்லதா குடிக்கிறானா வீட்டில் அண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சா ஒரு நாளைக்கு மேலே இருந்தால் எதாவது குப்பை விழுந்திருக்கான்னு எட்டி பார்க்குறான் ரெண்டு வாரமாக கடையில் வச்சுருக்கான் பாட்டிலில் தண்ணி அந்த தண்ணி மேலே சந்தேகம் வருதா ஆனால் அண்டாவில் இருக்க தண்ணி மேலே சந்தேகம் வருது வீட்டில் பிடிச்சி வச்ச அண்டா தண்ணி மேலே வர சந்தேகம் கடையில் வச்சுருக்கிற பாட்டில் தண்ணி மேலே வரணுமா இல்லையா அது வர்றதில்லை அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறான் குடிக்கிறதும் சரியில்லை திங்கிறது சரியில்லை சரி சுவாசிக்கிற காற்றாவது நல்ல காற்றாக சுவாசிக்கிறானா அதுவும் கிடையாது சரி அவனுடைய உடையாவது நல்ல உடையாக பருத்தி உடையாக உடுத்திக்கிறானா அதுவும் இல்லை உபயோகப்படுத்துகிற பொருளாவது நல்ல பொருளாக உபயோகப்படுத்துகிறானா அதுவும் கிடையாது ஆனால் டாக்டர்கிட்ட வந்து மருந்து கேட்கும்போது மட்டும் ஒன்று கேட்குறான்னா எங்கள் டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் சொல்கிறாரு மருந்து வாங்கும்போது மட்டும் கேட்குறாமா இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதா டாக்டர்னு கேட்குறான் இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குதா டாக்டர்னு கேட்குறானேம்மா கேட்கறானே தின்னுபிட்டு வந்து ஆனால் நான் கொடுக்குற மாத்திரையில் மட்டும் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானே அது எப்படிமா கேட்குறேன் எப்படி முடியும் 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 எதை எடுத்துக்கொண்டால் முடியும் தமிழ் மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் முடியும் அது எதை சொல்லிக் கொடுத்தது தெரியுங்களா உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்லிக் கொடுத்தது நீங்க உணவையே மருந்து மாதிரியான உயர்ந்த உணவுகளை சொல்லி கொடுத்தார்கள் அதனாலதான் திருமூலர் திருமந்திரத்துல சொன்னாருங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படும் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லு நமது சிவம் நிறுவனத்தின் பிரம்மாண்ட அழகிய நிலங்கள் விற்பனைக்கு ஆறு மெயின் ரோடு வாழப்பந்த பர்க்க அருகாமையில் இல்ல அமைந்துள்ளது 25 சென்ட் விலை 11000 சதுரடி வெறும் 5 லட்சம். பாதி பணம் செலுத்தினால் உடனே கீறயம் மீதி தொகை அசல் விலையில் சுலபமாக தவணையின் மூலம் செலுத்தலாம். தொடர்புக்கு 9629268756 மற்றும் 8300654826 நீ என்ன பண்ணுனனா உடம்பு அழிந்து போனால் உயிர் அழியும் தெரிஞ்சுக்கோ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார் சித்திரம் உட சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் எப்படி மெய்ஞான தடைவே உடல் திடகாத்திரமா இல்லாம எப்படி மெய்ஞான தடைய முடியும் விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா ஞானம் உள்ள ஆயிரம் பேரை வான்னு சொல்லல வயசான ஆயிரம் பேரை கூட்டிட்டு வா எல்லாம் கடந்து எல்லாம் உதிர்ந்து எல்லாம் நிறைத்து உடல் நரைத்திருக்கிற இருக்கிற ஆயிரம் பேரை கூட்டிடுவான்னு சொல்லல வலிமையான இளைஞர்கள் நூறு பேரை கொடுங்க வலிமையான இந்தியாவை உருவாக்கி காட்டுறேன்னார் அப்ப யார் தேவை ஆன்மீகத்திற்கு கூட வலிமையானவர்கள் தேவை உடல் முதல்ல சரியா இருக்கணும் இதைத்தான் தொல்காப்பியத்தனுடைய மெய்ப்பாட்டு எல்ல என்ன சொன்னார்னா உடல் வழியாக நீ வெளிப்படுத்துகிற மெய்ப்பாடுகள் இருக்கிறதே இந்த மெய்ப்பாடுகள் சரிவர இல்லை என்று சொன்னால் உள்ளத்தை நீ ஒருநிலைப்படுத்தவே முடியாதுன்னர் உடல் சரியில்லாம உள்ளத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை உடலை நீ சரியான முறையிலே பக்குவப்படுத்தி சரியான முறையிலே வளர்த்து வைத்திருந்தா மட்டும்தான் நீ ஆன்ம நிலைக்கு போக முடியும் எங்க போகணும் ஆன்ம ஆன்மாவிற்கு பக்கத்துல ஆன்மாவிற்கு பக்கத்துல போக வேண்டும் என்று சொன்னால் உடலை பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவை உடலுக்குள்ளே வைத்திருக்கிறோங்கிற நினப்பு நமக்கு இருக்கணும் அப்போ உடலை சரியான பாதையிலே உடலை சரியான இடத்திற்கு ஒருத்தன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவன் மனம் பக்குவப்பட்டவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் உடல் சரியாக இருக்கணும் நீங்க இல்லைனா அவன் சரியான பாதையிலே போக முடியுமா முடியாது ஏன் அவன் மனம் தடுமாறி போகும் ஒரு குடியானவன் ஒரு ஒரு அழகான கிராமத்துக்குள்ளார போனான் எங்கே போனாலும் பச்சை பசேல்னு பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது அந்த குடியானவனுக்கு அந்த ஊர்லேயே தங்கணும் வாழணும்னு ஆசை வந்துருச்சு உடனே அந்த ஊரில் இருக்கிற தலைவர் யாருன்னு பார்த்தான் அவர்கிட்ட போய் கேட்டான் ஐயா ஐயா எனக்கு இங்கே ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஒரு நிலம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான் அவர் என்ன சொன்னார் உனக்கு இலவசமாகவே நிலம் தரும் இலவசமாகவே நிலம் தர்றோம் இலவசமாக கொடுக்குறீங்களா ஆமாம் எங்கள் ஊருக்கு வர்றவங்களுக்குலாம் இலவசமாக கொடுப்போம் ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணு இந்த ஊர் சேமநல நிதிக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் நீ பணத்தை கொடுத்துட்டு உனக்கு இடம் தர்றோம் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்தாங்க இப்படியே தானே இவர் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாரு ஆனால் வர்றவன் எவனுமே நிலம் வாங்குறதே இல்லை எப்படி நிலம் வாங்காமல் போறான்னு அவங்களுக்கு எல்லாம் புரியல எல்லாரும் பக்கத்தில் சூழ்ந்து நின்றுட்டான் அந்த ஊர் தலைவர் பக்கத்தில் வர்றவன்லாம் எந்த ஊர்காரனாவது இந்த ஊர் பக்கம் வந்தானா எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்கறான் இவர் உடனே சேமநல நிதியா அந்த ஊர் நல நிதியா பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிறார் ஆனால் அவன் இடம் வாங்காமே அந்த ஊரை விட்டு போயிடுறான் எப்படி இடம் வாங்காமல் ஊரை விட்டு போகிறான் இந்த ஊர் வளமான ஊர் நல்லா இருக்குது இடம்லாம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஆனால் இவனால் இந்த இடத்த வாங்க முடியலையே ஏன் வாங்க முடியலேன்னு அவங்களுக்கு புரியலை இன்னைக்கு நின்று அது என்னன்னு பார்த்துடணுன்னு முடிவு பண்ணி அந்த தலைவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க இந்த தலைவர் அவங்ககிட்ட சொன்னார் ஒரு ரூபா மட்டும் கொடுப்பா அவனுக்கு இலவசமாக இடம் கொடுத்தான் அப்படியா ரூபாய்க்கு ஒரு இடம் கிடைக்குமா இந்தாங்க ஏன் பத்தாயிரூவா பணத்தை கொடுத்துட்டான் உடனே இப்போ கொடுங்கயா எந்த இடம் கொடுக்குறீங்க சொல்லுங்கய்யா எந்த இடனாலும் நான் வாங்கிக்கிறேன் அவர் சொன்னார் பா இங்கேருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உன் இடம் தான் சரியா இங்கேருந்து ஓடு இங்கேருந்து ஓடு உனக்கு ஒரு மணி நேரம் உனக்கு டைம் தரேன் சரியா இப்போ மணி நாலு அஞ்சு மணிக்குள்ளார நீ எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரம் உன் இடம் தான் அஞ்சு மணிக்குள்ளார நீ போயிட்டு இங்கே திரும்பி வந்துடணும் அஞ்சு மணிக்குள்ளார நீ என்ன பண்ணிடணும் சரியாக அஞ்சு மணிக்குள்ளார எவ்வளோ தூரம் நீ போயிட்டு திரும்பி வர்றியோ நீ போகிற தூரமும் வர்ற தூரமும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் உனக்கு தான் நீ போய்ட்டு வாழ்னார் ஆஹா இது இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எத்தனை ஏக்கர் வேணால் நமக்கு கிடச்சிருமேன்னு சொல்லி உன் ஓட ஆரம்பிச்சான் நாலு மணி ஆச்சு ஓட ஆரம்பித்தான் போனால் அங்கே பார்த்தா மாந்தோப்பு பக்கத்தில் பார்த்தா தென்னந்தோப்பு தென்னந்தோப்பை தாண்டுனா வாழத்தோப்பு எல்லா இஞ்சியும் மஞ்சளும் கொஞ்சம் விளையாடுற பூமியாக இருக்குது ஓடனா ஓடனா ஓடிக்கிட்டே இருக்கான் டைம் பார்த்துக்கிட்டே ஓடுறான் ஆஹா மணி நாலாச்சு நாலு இருபதாச்சு நாலு முப்பதாச்சு இப்போ திரும்பினா சரியாக இருக்கும்னு சொல்லி இப்படி திரும்பினா அந்தாண்டை பார்த்தான் நல்ல நெற்களஞ்சியமாக வயல் விளைஞ்சிருந்தது ஆஹா இந்த வயலையும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா இந்த வயலும் நமக்கு பக்கமாக வந்துடுமேன்னு அந்த வயலையும் சுற்றி அப்படி சுற்றி இப்படி வந்தான் பாருங்க சரியாக அஞ்சு பத்துக்கு தான் வந்து சேர்ந்தான் அவர் சொன்னார் இப்போ உனக்கு இடம் கிடையாது நான் என்ன சொன்னேன் அஞ்சு மணிக்குள்ளார வந்துரு உனக்கு நீ எவ்வளோ இடம் பார்க்குறியோ அவ்வளோ இடம் தர்றேன்னு சொன்ன இல்லை நீ பாரு அஞ்சு மணி தாண்டி தான்ப்பா வந்திருக்கேன் அவன் மூச்சரைக்க ஓடி வந்து பார்த்தான் ஆனா அவனால் என்ன பண்ண முடியல வர முடியல ஏன் எதனால இவன் அந்த நிலத்தின் மீது வைத்த ஆசையின் காரணமா போதுங்கிற எண்ணத்தோடு அவன் போயிருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தேவையான இடம்லாம் கிடைச்சிருக்கும் அப்போதான் அந்த ஊர்க்காரன் நினைச்சா ஒருத்தன் கூட இவர்கிட்ட இடம் வாங்க முடியாதுரா ஒருத்தம் கூட நம்ம ஊர்ல இடம் வாங்கவே முடியாது இவர் இந்த ஊரையே காப்பாத்தி கொடுத்துருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஏனென்றால் மனித மனம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மனிதனுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று இருக்கிறதே தவிர இருப்பதை கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எவனுக்கும் இருப்பது இருக்கிறத வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே சிரிப்பு இருக்கிறதா இருக்கிறது அழுகை இருக்கிறதா இருக்கிறது இதே நேரத்திலே உனக்கு துக்கம் வந்து நிற்கிறதா இருக்கிறது பெருமிதம் வருகிறதா இருக்கிறது பெருமிதம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கல்வியிலே பெற்றிருக்கிற அகங்காரம் அது கூட ஒரு இடத்துல மண்டி போயிடும் பாரதிதாசன் அவராலேயே அடுப்பை பத்த வைக்க முடியல அவரு எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வருது நான் போய் தூங்குறேன் போங்கய்யா நீங்களே பத்த வச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் போய் படுத்து தூங்கிட்டார் யார் பாரதிதாசன் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாரு எந்திரிச்ச உடனே பாரதிதாசனுக்கு ஒரு ஆர்வம் என்ன ஆர்வம் ஒருவேளை இவர் பாலை காய்ச்சி குடிச்சிருப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர உள்ள சமையல் கட்டுக்குள்ளார வந்து பார்த்தா அந்த பாத்திரம் அப்படியே இருக்கு பாத்திரத்துக்குள்ளார பாலும் அப்படியே இருக்கு அடுப்பு பற்ற வைக்கவே படல அதுல அதிசயம் என்ன தெரியுங்களா பால் பற்ற வைக்க முடியாததுனால் நமக்கு கிடைத்தது என்ன தெரியுமா ஒரு பாட்டு கிடைச்சது அப்ப பாரதியார் அந்த பாத்திரத்தின் மேலே இருக்கிற தட்டு மேலே ஒரு பேப்பரில் ஒரு கவிதை எழுதி அதன் மேலே ஒரு கல்லை வச்சு வச்சிருக்கார் அந்த கவிதையில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோம் என்று எழுதியிருந்தார் ஏன்னா ஒரு பெண் வீட்டில் இல்லைனா ஒரு ஆணால் பால் கூட காய்ச்சி குடிக்க முடியாது என்பதை உணர்ந்த காரணத்தினால் பாரதி எழுதிய பாட்டு தான் அந்த பாட்டு அப்ப தன்னை நினைத்து தருக்களாக வாழ்கின்ற தன்னை நினைத்துக்கொண்டு மிகச் மிக செருக்கோடு வாழ்கின்ற மனிதர்கள் கூட தன்னுடைய மேம்பாட்டின் மூலமாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிர்வை உண்டாக்கிய மிகப்பெரிய ஞானிகள் கூட சில இடங்களிலே தோற்று போயிருக்கிறார் எந்த இடத்த தோற்று போயிருக்கிறார்கள் தனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்திலே போய் நுழைகிற போது அவர்கள் கூட தோற்று போகிறார்கள் அவர் பார்த்தார் செல்லம்மா செய்கிற இந்த வேலையை மிகப்பெரிய கவிஞன் என்று மார்கட்டி கொள்கிற என்னால் செய்ய முடியவில்லை நான் தோற்று போகிறேன் அதனால் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று எழுதி வைத்து விட்டு வந்தார் அந்த பாரதி என்ன பண்ணார் ஒரு தடவை மிருக காட்சி சாலைக்குள்ளார போறார் சென்னையில் மிருக காட்சி சாலைக்குள்ளார போனால் அங்கே ஒரு சிங்கம் நின்றுட்டு இருந்தது அப்போல்லாம் சிங்கம்னா கூண்டில் போட்டு அடைச்சிருக்க மாட்டாள் அது எட்டி கூட இப்படி பார்க்கும் வெளியில் அது தலையை வெளியில் விடுற மாதிரியான ஒரு வலிம்போடு விட்டு வச்சிருப்பான் அந்த சிங்கம் வெளியில் எட்டி பார்த்தோம்னா செல்லம்மாவுக்கு பயம் வந்துருச்சு ஓடி போய் நகர்ந்து நின்னுட்டா இவர் சும்மா இருப்பாரா நம்மால பாரதியார் அங்கேருந்து போய் பக்கத்தில் போய் நின்று பார்த்து ஆஹா என்ன அழகான பிடரி மயிர் எவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த சிங்கம் எல்லாம் புகழ்ந்துட்டு அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னார் நீ காட்டுக்கு ராஜா நான் பாட்டுக்கு ராஜா இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ காட்டுக்கு ராஜா நான் பாட்டுக்கு ராஜா எங்கே கர்ஜி பார்க்கலாம் அந்த சிங்கம் கர்ஜித்தது அந்த சிங்கம் அப்படி ஒரு கர்ஜிப்பு கர்ஜித்தது பாருங்க இந்த செல்லம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலாம் என்ன வேண்டியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அவ வேண்டிக்கிட்டாலாம் நல்ல புத்தி கொடுக்க கடவுளே அந்த சிங்கத்துக்கு நாளாம் நல்ல புத்தி கொடு கடவுளே அந்த சிங்கத்துக்கு நாளாம் ஏன்னா இவருக்கு ஒரு காலத்திலயே நல்ல புத்தி வர போறது இல்ல அட்லீஸ்ட் அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தி வரட்டுமேங்கிறதுக்காக நல்ல புத்தி கொடு கடவுளே அந்த சிங்கத்துக்குன்னு வேண்டிக்கிட்டாலாம் அந்த செல்லம்மா தன்னுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறாள் என் கணவர் இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்று அப்படியானால் அந்த இடத்திலே அவனுடைய வெளிப்பாடு இருக்கிறதே அந்த கவிஞனுடைய வெளிப்பாடு இருக்கிறதே அது எதுவாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டிய ஒரு உணர்வோடு அதையும் தாண்டிய ஒரு நேயத்தோடு நாம் வாழ்கிறோம் இல்லையா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை மெய்ப்பாடுகளும் நகையாகட்டும் அழுகையாகட்டும் இழிவரலாகட்டும் அறுக்கையாகட்டும் இல்ல பெருமிதமாகட்டும் எத்தனை சுவைகளை எவ்வளவு பேர் சொன்னாலும் இறுதியாக வந்து நிற்கிற சமநிலை இருக்கிறது பாருங்கள் சிரிக்கிற போதும் அழுகிற போதும் ஏன் துக்கம் வந்து தொண்டையை கவ்வுகிற போதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை தாங்கி நிற்கிற ஒரு சமநிலையான வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று தொல்காப்பியர் விரும்பியிருக்கிறார் இருக்கிறார் அதைத்தான் இந்த மெய்ப்பாடுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன என்று சொல்லி இது போன்ற எத்தனையோ செய்திகள் இங்கே இருக்கின்றன வாழ்நாளெல்லாம் உழைத்து களைத்து இழைத்து போயிருப்பவர்கள் அருள் கூர்ந்து இந்த சோலைக்கு வாருங்கள் இலை பாருங்கள் உங்கள் துயர் தணிந்து துன்பம் விலகி உணர்வு கூர்மையாகி நெஞ்சம் தூயதாகி பேரானந்தம் கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்